வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் துரைசாமி, கன்சல்டன்ட் செக்ஸாலஜிஸ்ட், டைரக்டர் கேகே டயபெட்டிஸ் அண்ட் செக்ஸ் கேர் சென்டர், கோயம்புத்தூர். செக்ஸ் லெசன் யூடியூப் சேனலில் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் புதுசு புதுசாக நிறைய டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு சின்ன டாபிக், ஆனல் செக்ஸ். ஆனல் செக்ஸ்னால் என்ன, அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட், அதில் ஏதாவது நல்லது கெட்டது என்னங்கிறத பற்றி பேச போகிறோம். நார்மலாக செக்ஸுங்கிறது வந்து ஜெனிட்டல் செக்ஸ் தான் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுவோம், எல்லோரும் பண்ணிகிட்ருக்கிறது, இதுதான் நேச்சர். ஆனல் செக்ஸும் நேச்சர் தான். ஜெனிட்டல் செக்ஸ் அப்படிங்கிறது ஆணோட உறுப்பு, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸை பற்றி யோசிக்கும்போது, செக்ஸ் உணர்வுகள் வரும்போது, அந்த செக்ஸோட ஸ்டேஜஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாஸ் ஆகும்போது, அந்த செக்ஸில் வந்து அரௌசல் ஸ்டேஜை கிராஸ் ஆகும்போது, செக்ஸுக்கு மைண்டும் பாடியும் வந்து உள்ளே வந்து ஆல்ரெடி மெச்சூர் ஆகி இன்டர்கோர்ஸுக்கு இன்செர்ட் பண்ண போகும்போது, ஆண் உறுப்பை பெண் உறுப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணி வைக்கிறது வந்து ஜெனிட்டல் இன்டர்கோர்ஸ். அதே நேரம் சில பேர் வந்து ஆனல் செக்ஸை வந்து லைக் பண்ணுவாங்க. ஆனல் செக்ஸ் அப்படிங்கிறது நம்ம மோஷன் வர்ற ஆனஸில் வந்து ஃபீமேலோட ஆனஸ்லேயோ இல்லை மேலோட ஆனஸ்லேயோ மேலோட உறுப்பை வந்து இன்செர்ட் பண்ணி, எப்படி ஃபீமேலோட வஜைனால் நம்ம இன்செர்ட் பண்ணி இன்டர்கோர்ஸ் வைக்கிறோமோ அதே மாதிரி இன்டர்கோர்ஸ் ட்ரை பண்ணுறது தான் ஆனல் செக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் மேல் வந்து ஃபீமேலோட ஆனஸில் இது பண்ணி மேல் ஃபீமேல் செக்ஸ் ஆனல் செக்ஸாகவும் இருக்கலாம். அதே நேரம் மேல் வந்து ஹோமோசெக்சுவல் ஆக்டிவிட்டியில் வந்து மேலுக்கு வந்து மேலாகணும் மேலாக இருக்கணும், ஜெனிட்டலாக செக்ஸ் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மேலோட ஆனஸில் வந்து இன்செர்ட் பண்ணி இன்டர்கோர்ஸ் வைப்பாங்க. இது வந்து ஒரு ஃபேண்டசி, யாருக்காவது பிடிச்சிருக்குது, இது வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குது, அவங்க வந்து ஒரு பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸர் கிடைக்குது அப்படின்னா இது வந்து அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம ஹைஜீனிக் இஷ்யூ, இதை தான் யோசிக்கணும். ஆனஸில் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்னர் பார்ட்டில், ஆனஸுங்கிறது வந்து மலக்குழாயோட கடைசி பார்ட் ஆனஸ், அந்த மலக்குழாயில் கண்டிப்பாக வந்து மோஷனோட ஸ்டோரேஜ் அங்கே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அந்த வழியாக மோஷன் பாஸ் ஆகிறதுனால அங்கே கிருமிகள் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஆனல் செக்ஸ் வைக்கும்போது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே நேரம் இந்த மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்க, ஹெச்ஐவியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சிஃபிலிஸாக இருக்கட்டும், இல்லை ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகியிருந்தாங்கன்னா ஆனல் செக்ஸில் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போது அவங்க வந்து என்ன பண்ணலான்னா, ப்ரிவென்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது, காண்டம் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். அதே நேரம் சில பேர்த்துக்கு வந்து கம்பல் பண்ணி ஆனல் செக்ஸ் வைக்கும்போது சில நேரம் மலக்குழாயில் ஆனஸில் வந்து காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம வெளிப்பகுதி வந்து என்றைக்குமே வந்து டர்ட்டியாக இருந்தாலும் க்ளீன் பண்ணாலும் அது ஒரு பெரிய வந்து விளைவுகளை பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாது. அதே நேரம் நம்மளோட உட்பகுதி உடம்போட, அதாவது ஜிஐ ட்ராக்ட் எடுத்துட்டோம்னா, உணவு குழாய் எடுத்துட்டோம்னா, நம்ம வாயில் ஆரம்பிக்கும் போது நம்ம முகம் இந்த வெளிப்பகுதி எந்த பிரச்சனையும் கிடையாது. சேம் டைம் வாய்க்குள்ளே போகும்போது, தொண்டைக்குள்ளேயோ குடலுக்குள்ளேயோ போகும்போது இதெல்லாம் வெரி சென்சிட்டிவ் பார்ட், ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி தான் வந்து ஆனஸும், அங்கே வந்து என் பாட், அது முடிகிற பாட்டுங்கிறப்ப கீழேருந்து மேலே போகும்போது அது ஒரு குடல், உட்புற குடல், அதுக்குள்ளே எந்த ஒரு காயம் ஏற்பட்டாலும் சரி, இல்லை வெளிப்புறத்துலேருந்து எந்த ஒரு கிருமி உள்ளே போனாலும் சரி, அதனால் என்ன விளைவுகள் வேணாலும் ஏற்படலாம். ஸோ ப்ரொட்டெக்ஷனோட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஆனல் செக்ஸ் வைக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே நேரம் யாரையும் கம்பல் பண்ணியோ இல்லை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை செக்ஸுவல் அப்யூஸோ பண்ணுறது வந்து மிக மிக தவறு. ஆனல் செக்ஸ் வைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து பாதுகாத்துக்கணும், அதை பற்றி யோசிக்கணும், அது இன்ஃபெக்ட் ஆகாமல் வந்து பார்த்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது கன்சல்ட் பண்ணோன்னா உள்ளே வந்து ஸ்க்ரோல் ஆகிற நம்பரில் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.